செக்ஷன் வந்து உங்களுக்கு சர்க்குலராக இருக்கும். ஸோ த டயமீட்டர் ஆஃப் தி அந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயரை கண்டுபிடிச்சாலே வி கேன் கெட் தி கிராஸ் செக்ஷன். இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் போது வி கேன் ஃபைன் தி டயமீட்டர், ஸோ டிவைட் பை 2 போது ரேடியஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு அதில் லீனியர் ஸ்கேலில் இந்த 0.5 மில்லிமீட்டர் உங்களுக்கு வந்து மார்க்கிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவில். அதேமாதிரி ரொட்டேட்டிங் ஸ்கேல் ஆர் சர்க்குலர் ஸ்கேலில் வந்து 0.01 மில்லிமீட்டர் மார்க்கிங்ஸ் இருக்கும். இது மறுபடியும் ரிமைன் பண்ணுறதுக்காக நம்ம அதில் சேர்த்துருக்கோம், அல்லது புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அதேமாதிரி ஜீரோ எரர், பாஸ்ட் இயரர், நெகட்டிவ் இயரரும் பார்த்துருக்கோம். இதற்கான வீடியோ இதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்லாம் நான் கொடுத்துட்றேன், ஒரு இந்த லிங்க்கு கொடுத்துட்றேன்னா. அதில் வந்து என்னென்னா மெயினாக அந்த ஸ்க்ரூ கேஜிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன், அஸ் வெல் அஸ் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஹவு டு மெசர் ஜீரோ எரர், பாஸ்ட் இயரர், நெகட்டிவ் இயரர் அப்படிங்கிற பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். இதுலேயும் நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஜீரோ கோயின்ஸ் வித்து ஜீரோ, அதாவது பிச்சு ஸ்கேலோட ஜீரோ கோயின்ஸ் வித்து இந்த சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோட கோயின்ஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நோ ஜீரோ எரர். அதேமாதிரி என்ன பிச்சு ஸ்கேலோட ஜீரோ வந்து கம்பேர் பண்ணும்போது சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோ வந்து பிலோன்னு வச்சுங்களேன், இட் இஸ் கன்சிடர்ஸ் பாஸ்ட் இயர். ஸோ தட் என்ன உங்களுக்கு ட்ரூ வேல்யூவில் பார்க்கும்போது என்னென்னா உங்களை அப்சர்வ் ரீடிங் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா மைனஸ் ஆஃப் பாஸ்ட் இயர்ன்னு போது உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா பாஸ்ட் இயர் ப்ளஸில் வரும், மைனஸ் ஆஃப்ங்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நெகட்டிவ்ங்கும்போது சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதே வந்து நெகட்டிவ் இயர்னு வச்சுங்க, நெகட்டிவ் இயர்னா பாருங்கள் ஜீரோ மேலே இருக்க பாருங்கள் சர்க்குலர் ஸ்கேல் ரேட்டிங் வித் கம்பேர் வித்து அந்த பிச்சு ஸ்கேல். ஸோ கோயின்ஸ்ட் ஆகலை, அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்க்கணும் அதில். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் அதில் காட்டுறது அந்த பிச்சு ஸ்கேலில் காட்டுறது, அது லீனியர் ஸ்கேல் பார்த்திங்கன்னா அதில் காட்டுறது பாருங்கள் 7.0 மில்லிமீட்டர் ப்ளஸ் அதில் 0.5 மில்லிமீட்டர் காட்டுது பிச்சு ஸ்கேலில். சர்க்குலர் ஸ்கேலில் வந்து என்னென்னா உங்களுக்கு எது கோயின்ஸ் இருக்குதுன்னா அந்த ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெஃபரன்ஸ் லைன் எங்கே ஏன்னா எங்கே வருதுன்னா சர்க்குலர் ஸ்கேலில் 0.24 மில்லிமீட்டரில் வருது. அப்போ பிச்சு ஸ்கேல் உள்ள 7.0 மில்லிமீட்டர் ப்ளஸ் 0.5, 7 ப்ளஸ் 0.5 போது 7.5 மில்லிமீட்டருக்கு பிச்சு ஸ்கேலில் காட்டுது. அதே மாதிரி சர்க்குலர் ஸ்கேலில் காட்டுறது 0.4 மில்லிமீட்டர், ஆட் பண்ணால் 7.74 மில்லிமீட்டர் காட்டும். சரி, இப்போ ஹவு டு ஃபைன் டயமீட்டர் அண்ட் வேல்யூ ஆஃப் கிவன் ஒயருங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டயமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஒயரில் வந்து கிட்டத்தட்ட மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 ப்ளேசஸில் கூட என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அந்த ரெண்டு கடையில், அது என்னது அன்வில் அண்ட் ஸ்பிண்டில் கடையில் வந்துடுனா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவேஜ் ராட்சட் டைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5 ப்ளேசஸில் மெஷர் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட அக்யூரேட் வேலையை கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட் இனிஷியலாக என்னென்னா உங்களுக்கு டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரீடிங் வந்து எம்எஸ்ஆர் ப்ளஸ் சிஎஸ்ஆர் அல்லது எம்எஸ்ஆருக்கு பதிலாக பிஎஸ்ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்ஆர்னால் பிச்சி ஸ்கில் ரீடிங், இங்கே எம்எஸ்ஆருங்கிறது மெயின் ஸ்கில் ரீடிங். அதேமாதிரி சிஎஸ்ஆருங்கிறது என்னென்னா சர்க்குலர் ஸ்கில் ரீடிங். அதேமாதிரி சிஎஸ்ஆர் வந்து என்னென்னா என்இன்டிஎல்சி, அதான் என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கில் டிவிஷன் கோயின்ஸ்டிங் வித்து மெயின் ஸ்கில் டிவிஷன் அப்படிங்கிறது தான் அங்கே ஸ்மால் என்னங்கிறது. எல்சிங்கிறது என்னென்னா உங்களுக்கு தெரியும் லீஸ் கவுண்ட்டு, அது தி ஸ்க்ரூ கேஜ். இப்போ லீஸ் கவுண்டாவது ஸ்க்ரூ கேஜ் என்னது 0.01 மில்லிமீட்டர் ஆர் 0.001 சென்டிமீட்டர் வரும். இப்போ டோட்டல் ரீடிங் என்னது எம்எஸ்ஆர் உங்களுக்கு ப்ளஸ் என்இன்ட்டு எல்சி அப்படிங்கிறது தான் இங்கே ஃபார்முலா யூஸ்டு ஃபார் தட் இஸ் டு கால்குலேட் டோட்டல் ரீடிங். இப்போ இதுலேருந்து டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கும் போது டேப்லெட் ரீடிங்கில் வந்து ஒரு ரீடிங்க்கு வந்து அந்த டோட்டல் ரீடிங் கண்டுபிடிச்சி மினிமம் 5 டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அது என்ன பண்ணணும் அந்த 5 ரீடிங்ஸையும் ஃபைனலாக வரக்கூடிய அந்த டோட்டல் ரீடிங்கை வந்து 5 ரீடிங்ஸையும் ஆட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணணும், தட் இஸ் மீன் கண்டுபிடிக்கணும். அந்த மீனை தான் நமக்கு என்ன யூஸ் பண்ணணும் டயமீட்டருக்கு யூஸ் பண்ணணும். ஸோ டிங்கிறது வந்து என்னது மீன் டயமீட்டர் அப்படிங்கும்போது, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி ஒயர் அப்படிங்கும்போது வால்யூம் ஆஃப் தி ஒயர் என்னது பை ஆர் ஸ்கொயர் எல் வரும். இப்போ ஆறுங்கிறது டிபிட்டுங்கும் போது பை இன்ட்டு டி பை 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எல், ஸோ என்ன வரும் 5 டி ஸ்கொயர் பை 4 எல்னு வரும். இங்கே அதை தான் கொடுத்துருக்கோம் 5 டி ஸ்கொயர் எல் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆறை கண்டுபிடி டி டயமீட்டர் டேபிளில் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த மீன் அதை 12 டிவைட் பண்ணி கூட ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போ பை ஆர் ஸ்கொயர் எல் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே டயமீட்டரை அப்படி யூஸ் பண்ணுறோம், அதான் வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்கு அதே மாதிரி என்னது மெயின் ஸ்கேல் ரீடிங்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இந்த டேபிள் டென் போடுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெயின் ஸ்கேல் அல்லது லீனியர் ஸ்கேல் ரீடிங் வந்து என்னென்னா அவனுக்கு 8 கிடைக்குதுன்னு வச்சுங்க. நம்பர் ஆஃப் டைல்ஸ் இங்கே 3 தான் எடுத்துருக்கோம், மினிமம் 5 எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ங்கிறதுக்காக உங்களுக்கு என்னது கரெண்ட்டுக்காக 3 ரீடிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்பர் ஆஃப் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் லைன் வைத்தது என்னது மெயின் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு வந்து 43 கிடைக்குது, செகண்ட் 47, தேர்ட் ஒன் இஸ் 46. அப்போ என்என்டிஎல்சி என்னது ஃபஸ்ட்டுக்கு வரும், 43 இன்ட்டு 0.001 மில்லிமீட்டர், அப்போ 0.043 வருது. அதேமாதிரி 47 இன்ட்டு எல்சி என்னது 0.01 மில்லிமீட்டராக 0.047 மில்லிமீட்டர் வருது. அதுமாதிரி 46 வருது பார்த்தீங்களா, அதை 0.01 மட்டும் போடும்போது 0.046 மில்லிமீட்டர் வருது. அப்போ டோட்டல் ரீடிங் என்னது எம்எஸ்ஆர் ப்ளஸ் என்என்டிஎல்சியாக இப்போ ஆட் பண்ணும்போது என்னது 8 ப்ளஸ் அதாவது ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள தேர்ட் காலத்தில் உள்ளது ஆட் பண்ணும்போது 8.043, அதுமாதிரி 8.4047, அதுமாதிரி 8.046 வருது. இந்த 3 ரீடிங் நான் எடுத்துருக்க இந்த மினிமம் 3 ரீடிங் பத்தாவது, மோர் தென் 5 எடுத்தால் கூட நல்லது தான், அப்போ தான் ஆக்கிரசி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 3 ரீடிங் மட்டும் நான் எடுத்துருக்கேன் இங்கே. ஸோ 8.043, 8.047, 8.046 வந்து மூணையும் ஆட் பண்ணி மூணாவது டிவைட் பண்ணிங்கன்னா வி கேன் கெட் தி மீன் வேல்யூ ஆஃப் டயமீட்டர். சப்போஸ் லென்த் ஆஃப் தி வயர் வந்து என்னது 27 சென்டிமீட்டர் வச்சுங்களேன், அது நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய அந்த ஒயரோட லென்த் வந்து 27 சென்டிமீட்டர் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இதை வச்சு இப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ 27 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும், மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும், அப்போ 0.27 மீட்டர் கிடைக்கும். ஏன்னா வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குது 1/100 மீட்டர். இப்போ 27 ரீட் பண்ணால் 0.27 மீட்டர் கிடைக்கும். அதேமாதிரி இந்த டோட்டல் ரீடிங்கில் உள்ள மீன் டயமீட்டர் என்னது என்ன வருதோ அது மில்லிமீட்டரில் வரும். அப்போ மீட்டராக மாற்றினா என்ன மீன் வருதோ அது இன்டு 10⁻³ மீட்டராக மாற்றிக்கணும். சரி பாருங்கள், மீன் அப்சர்வ் ரீடிங் என்னது எல்லாத்தையும் மூணு வேல்யூங்கிறதுல மூணு வேலையும் கூட்டி மூணாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ 8.0453 மில்லிமீட்டர் வருது. ஸோ அதை 8.0453 இன்ட்டு 10⁻³ மீட்டர் மாற்றிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்னென்னா அதை மில்லிமீட்டர்லேயே வச்சுருக்கோம், இங்கே கால்குலேட் பண்ணும்போது ஃபைனலாக தான் மாற்றிருக்கோம் மீட்டருக்கு மீட்டருக்கு. ஸோ பை இன்ட்டு டி ஸ்கேர் வந்து என்னது உங்களுக்கு, அதாவது டி ஸ்கேருங்கும் போது உங்களுக்கு பாருங்கள் 8.0453 பை இங்கே 1000, இங்கே மில்லிமீட்டர் மீட்டராக மாற்றியாச்சு, பை 1000 போட்டிருக்கோம் பாருங்கள் ஹோல் ஸ்கேர். அதேமாதிரி எல் என்னது 0.27, இங்கேயும் மீட்டராக மாற்றியாச்சு பை 4. ஓகேவா, எல்லாமே மீட்டரில் மாறி இருக்கு. ஓகேவா, இதை ஸ்கொயர் பண்ணாலும் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும், 0.27 மீட்டர் இருக்கலாம், மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் வந்து மீட்டருக்குன்னு வந்துடும். ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்குது, 0.00001372757 மீட்டர் கியூப் வருது. ஸோ இதான் இதான் வந்து எனது வேல்யூ ஆஃப் தி கிவன் ஒயர். அது வச்சு எஸ் லென்த் வந்து எனது 27 சென்டிமீட்டர் அண்டு டயமீட்டர் மீன் டயமீட்டர் வந்து 8.0453 மில்லிமீட்டர். எப்பொழுதுமே வந்து டேட்டா வந்து மீட்டரில் மாற்றிங்க, மில்லிமீட்டராக இருக்கிறத வந்து மீட்டரை மாற்றினா 10⁻³ மாட்டிலே பண்ணணும். ஏன்னா வந்து 1 மில்லிமீட்டருக்கு 1/1000 மீட்டர், 1/1000 1/10³ மீட்டருங்கும் போது 1/10³ இப்படி எழுதலாம், 10⁻³ எழுதலாம். ஸோ 10⁻³ மில்லிமீட்டர் வரும். சென்டிமீட்டர் மீட்டர் வந்து 10⁻² மாட்டிலே பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங்.